ஸோ ஹாய் கைஸ் நான் அவங்க இடத்துல இருந்து அந்த பானி சீன்னைக்கு வந்து யோகா வாஷிஸ்டம் வந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஜீவன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதாவது ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கூடவே வந்து நம்மளுடைய மனமானது அழியும் பொழுது எந்தெந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ இந்த மாதிரி ஒரு மனம் அழியக்கூடிய அதாவது நம்ம சாந்தி அடையக்கூடிய அந்த ஒரு நிலை இப்போ சமாத நிலை அப்படிங்கிறதுக்கு போகிறோம் பார்த்தீங்களா அந்த நிலைக்கு போகும்பொழுதும் கூட ஒரு சில மாறுதல்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி நம்ம அப்படியே பார்த்துட்டே வரலாம் இதில் ஒரு சில சுவாரஸ்யமான இன்னும் வேறு செயல்களோட செய்திகளோட ஓகே இந்த ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியது மனம் ஜீவன் அப்படிங்கிறது ரெண்டும் ஒன்று தான் சரிங்களா இந்த சித்தனுடைய ஒரு சிறு அசைவு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மனமும் ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மனமும் ஜீவனும் வெளிநோக்கமும் உள்நோக்கமும் கொண்டது சரிங்களா இப்போ இந்த வெளிநோக்கமும் உள்நோக்கமும் எதை பொறுத்து எதன் மூலமாக நிகழ்வு அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய ஐம்புலன்கள் மூலமாக தான் மெய்வாய் கண்மூக்கு செவின்னு சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன்கள் மூலமாக தான் இந்த வெளிநோக்கமாகவோ இல்லை உள்நோக்கமாகவோ இந்த ஜீவன் அப்படிங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு என்ன தான் இந்த ஐம்புலன்கள் அப்படிங்கிறது வந்து இதன் மூலமாக தான் இந்த ஜீவன் அப்படிங்கிறது வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே இந்த ஐம்புலன்களே வேலை செய்கிறதுக்கு மூன்று விதமான நாடிகள் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு நாடிகளாக இந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்குது பாத பித்த சிலையத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நாடிகள் தான் இதற்கு ஆதாரமாக இருந்து கொண்டுகிட்டு இருக்குது இப்போ வெளிப்புறமாக இந்த உலகம் தான் இந்த மாதிரி இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறது நம்மளுடைய விழிப்பு நிலையாகவும் வெளிப்பாற்றதை பொறுத்து தான் நம்மளுடைய உள்நிலை அப்படிங்கிறதும் ஏற்படும் இப்போ இந்த உள்நிலையில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய கனவு நிலை அப்படிங்கிறதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த ஐம்புலன்கள் அப்படிங்கிறது வேலை செய்கிறதுக்கு இந்த மூன்று விதமான நாடிகள் அப்படிங்கிறது முக்கியம்னு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா வாதம் பித்தம் சிலையத்துமம்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நாடிகள் இந்த மூன்று நாடிகள் சீராக நல்லபடியாக வேலை செஞ்சிகிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் வெளிநோக்கமோ உள்நோக்கமோ அதுவெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஒரு சீராக இருக்கும் நோ இஷ்யூஸ் நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னொன்று வெளிநோக்கம் உள்நோக்கம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கற்பனை தான் பிகாஸ் சித்துக்கு எந்த விதமான ஒரு அர்த்தமும் இல்லை பிரம்மம் அப்படிங்கிறது எல்லாமாவும் இருக்கக்கூடியது இங்கே வெளியே உள்ள அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான எந்த விதமான பாகுபாடும் உண்மையான ஒரு மனோநிலைக்கு நிலைக்கு இருக்காது ஸோ எல்லாமே ஒரு கற்பனை ரீதியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கற்பனை ரீதியாக பார்ப்பதற்கு இந்த ஐம்புலன்கள் அப்படிங்கிறது உதவிகரமாக இருக்குது இந்த ஐம்புலன்களும் சரியாக வேலை செய்கிறதுக்கு அந்த மூன்று விதமான நாடிகள் வந்து முக்கியமான ஒரு கருவியாக இருக்குது இந்த முக்கியமான இந்த மூன்று நாடிகள் சரியாக வேலை செஞ்சுட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் நாம் வெளிப்புறமாக காணக்கூடிய அந்த ஒரு கற்பனைக்கோ இல்லை உள்புறமாக காணக்கூடிய கற்பனையிலேயோ எந்த விதமான ஒரு விகாரமான ஒரு தோற்றம் அதாவது மாறுபாடான ஒரு தோற்றம் ஏற்படாது ஆனால் இந்த மூன்று விதமான நாடிகள்ல ஏதாவது ஒன்று சின்ன அசம்பாவிதம் ஏற்பட்டாலோ ஏத்தமோ குறைச்சலோ நடந்தது அப்படின்னு சொன்னால் வெளிப்புறமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு கற்பனைகள்லையோ இல்லை உற்பமா காணக்கூடிய அந்த ஒரு சொப்பனத்துலேயோ நமக்கு மாறுபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட்டுரும் இதை வந்து நம்மளுடைய இந்த ஐ புலன்கள் அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா இது மூலமாக தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ இதை சொல்லி முடிச்சோடனே இந்த வேடனும் முனிவர்களுக்கு நடுவில் தான் நடக்கக்கூடிய அந்த ஒரு கான்வர்சேஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வேடன் இன்னொரு வார்த்தை என்ன கேட்குறாருனா நீங்கள் முன்ன ஒரு தடவை சொன்னீங்க இல்லையா நீங்கள் வந்து உங்களுடைய பிராணசக்தியை இன்னொருத்தருடைய பிராணசக்தியோட சேர்த்து அது மூலமாக இந்த பிரம்மத்தனுடைய காட்சியெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே வேறு என்னென்னலாம் காட்சிகள் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அதை கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறார்னா இந்த வேறொருவனுடைய உடலுக்குள்ளே போகுந்தேன் அப்படின்னு சொல்கிறாருல அதை வந்து விராட் புருஷன் அப்படிங்கிறார் விராட் புருஷன் அப்படின்னு சொன்னால் என்னென்னா விஷ்ணு அப்படிங்கிறாங்க விஷ்ணு ஹரி அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க இந்த ஹரி அப்படிங்கிறது யாருன்னா ஒரு அழிவு ஏற்பட்டதற்கு பிறகு ஒரு தோற்றம் அப்படிங்கிறது உண்டான ஒரு சக்தி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து இந்த ஹரின்னு சொல்லக்கூடிய இந்த விராட் புருஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க அவர் வந்து சமது நிலை கொண்டு வந்து இந்த பிரம்மத்தோடு போய் கலந்துட்டாருங்க இவ்வளோ தான் அது வேறு ஒன்றும் இல்லை அப்போ முன்னே ஒரு சில அழிவுகள் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நீர் பிரளயம் பார்த்தேன் அக்னி பிரளயம் பார்த்தேன் வாயு பிரளயம் பார்த்தேன் அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன இங்கே இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் அப்படின் இருக்குல்ல அது மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்டு அவருக்கு அப்படியே விடுபட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது கடைசியாக பிரித்தி பிரளயத்தையும் பார்த்தேன் அப்படிங்கிறார் பூமி மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பற்று இந்த பூமிங்கிறது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு திட்டமான ஒரு நிலை இருக்கு வருங்க அதெல்லாம் அவரை விட்டு அப்படி நீங்கிட்டே இருக்கு எல்லாமே சமமான ஒரு பிரம்மஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்லக்கூடியதை நோக்கி அவர் போய்கிட்டு இருக்கார் அந்த போவதற்கு முன்னதாக ஏற்படக்கூடிய மாறுதல்கள் அப்படிங்கிறதான் இதெல்லாமே இதெல்லாம் கற்பனை காட்சிகளாக நம்மளுடைய மனசில் வந்துட்டு இருக்கு பிகாஸ் இவ்வளோ நாள் நம்ம அதை தான் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருந்தோம் அவ்வளோதான் மத்தபடி வேறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி இந்த பிருத்விக் காட்சி பிருத்திவியினுடைய அழிவு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய காடு மலை கிராமம் பட்டணம் எல்லாமே அப்படி பயங்கரமாக ஒரு ஆட்டம் கண்டு எல்லாத்தையும் அழியிற மாதிரி அவர் வந்து கண நேரத்தில் எல்லாம் அழியிற மாதிரி அப்படியே கண்டு கண்டுக்கிட்டே இருந்தாராம் அதெல்லாம் அந்த எல்லாம் அப்படியே மறையும் பொழுது ஒரு கட்டத்தில் இவர் ஒரு ஒரு உடலில் இருக்கிறேன்னு சொன்னார்ல அந்த பிரம்மத்தோட கலந்ததுக்கு தான் ஒரு விராட் புருஷனுடைய உடலில் இருக்கேன்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த ஒரு அசைவு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படியே ஒடுங்குது கம்ப்ளீட்டாக ஒடுங்குது அப்படியே மன அப்படின்னு நிற்கும் பொழுது சுஷுப்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படின்னா என்ன முழுக்க முழுக்க அந்த ஆழ்ந்த உறக்கம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு வந்து அவர் போகிறாரு அந்த ஒரு நிலைக்கு போகும் பொழுது வேறு எந்த விதமான ஒரு அசைவும் இல்லாமல் அப்படியே அந்த இடத்துல அமைதினாலும் அப்படி ஒரு அமைதி அதாவது காற்று அசைதுன்னு சொன்னால் கூட அது வித்தியாசமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு நிலை அந்த இடத்துல இருந்தது காற்று அசைதுன்னு சொன்னாலும் கூட அதுக்கு ஒரு விளக்கம்னு சொல்லக்கூடியதற்கேற்ற மாதிரி இருக்கும் பிகாஸ் காற்று கூட கண்ணுக்கு தெரியாது ஆனால் அது அசைதுன்னு நம்மளால சொல்கிறோம் ஒரு சின்ன உணர்ச்சினால அங்கே அது கூட சொல்ல முடியாது அது அப்படி ஒரு அமைதியான ஒரு சூழலாக இருந்தது அந்த இடத்துல அந்த இடத்திற்கு போய் அந்த இடத்துல இருக்கும் பொழுது சூரியனை பார்த்த உடனேயே எப்படி ஒரு மலர் மலருதோ அந்த மாதிரி என்னுடைய இந்த அஞ்ஞானம் அப்படிங்கிறது நீங்கி நான் வந்து அப்படியே முழுமையான அந்த ஒரு விழிப்பு நிலை அப்படிங்கிறதுக்கு வந்தேன் நல புரிஞ்சுக்கணும் ஒரு விழிப்பு நிலை அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு முன்னதாக நமக்கு ஏற்படக்கூடியது என்ன இந்த மாதிரி பல மயக்கமான ஒரு காட்சிகள் வந்து அதிலிருந்து நீங்கி ஒரு அமைதியான நிசப்தமான ஏதுமற்ற ஒரு தன்மையில் அமைதியாக இருக்கிறது போது அதில் கடக்கும் பொழுது தானாக நமக்கு அந்த ஒரு விழிப்பு நிலை அப்படிங்கிறது அந்த கான்ஷியஸ்னஸ் விழிப்பு நிலை வருவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்குது ஸோ அது வரும்பொழுது நம்ம எல்லாம் இந்த நிலை திருப்பியும் அந்த பிரம்மத்தோடு போய் கலக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு இடத்திற்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இதை சொல்லி முடிச்சோடனே அந்த வேடன் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறார் நீங்கள் இந்த ஆழ்ந்த உறக்கம் சுஷிப்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அதை விட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இதெல்லாம் எப்படி நடந்தது இதெல்லாம் இப்படி உங்களால் முடிஞ்சுது ஃபஸ்ட்டு முதல்ல உள்ளே போனீங்க பிறகு வெளியே வந்தீங்க இதெல்லாம் உங்களால் எப்படி முடிஞ்சுது பிறகு கனவுலே இருந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தேன்னு சொல்கிறீங்களா அது எப்படி நீங்கள் பார்த்தீங்க இது எப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டோன்னே அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு சின்ன பானையிலேருந்து அகண்டு விரிஞ்சு இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறத வரைக்கும் நீ பார்த்த அப்படின்னு சொன்னால் இது உதித்தல் தோன்றியது அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா ஜாத அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்குண்டான அர்த்தம் என்னென்னா இருக்கை அப்படின்னு அர்த்தமாக ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு எது உண்மையாலுமே பாத்திரப்பட்டது ஒன்று அப்படின்னு கேட்டால் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஒன்றே ஒன்று தான் இருக்கை அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான பாத்திரப்படுது இது இருக்குது அப்படிங்கிறது இருக்குன்னு அது அப்படியே இருக்குதுன்னு அர்த்தம் அதில் மாறுதல் அப்படிங்கிறது வரக்கூடாது ஆனால் வெழுப்பு நிலையோ கனவு நிலையோ ஆழ்ந்த உறக்க நிலையோ இது மூன்றுலையுமே இருக்கை அப்படிங்கிறது ஒரு தன்மை இருந்தாலும் கூட அது நிலையாக இருக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது அந்த ஒரு நிலை மாறுபட்டுரும் விழுப்பு தூக்கமாகுது கனவாக மாறும் கனவை ஆழ்ந்த உறக்கமாக மாறும் ஆழ்ந்த உறக்கம் மறுபடியும் கனவாக வந்து விழுப்பு நிலைக்கு வந்துடும் இது மாறுபாடான்னு ஒரு தன்மை கொண்டது ஆனால் இந்த மூன்று இடத்துலையுமே இருக்கக்கூடியது என்ன பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மூன்று இடமுமே எதுக்குள்ளே இருக்குன்னா பிரம்மம் அப்படிங்கிறது தான் பிரம்மம் எந்த விதமான மாறுதலும் இல்லாமல் ஒரே நிலைப்பாட இருக்கக்கூடியது நீங்கள் பார்க்கக்கூடிய உலகமோ இல்லைங்க பார்க்கக்கூடிய பொருட்களோ உனக்கு அதாவது வெளிப்புறமான இருக்கக்கூடிய அனுபவங்களோ உட்புறமாக இருக்கக்கூடிய அனுபவங்களோ அந்த நொடிக்கு வந்து நிலையாக நிற்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு கட்டத்தில் அது மாறுபாடு அடைஞ்சே தீரும் இருக்கை அப்படிங்கிற ஒரு தன்மை அதற்கு நிகழவே நிகழாது அதற்கு அது பாத்திரப்பட்டதே கிடையாது அப்போ முழுக்க முழுக்க இருக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அதற்கு பாத்திரப்பட்டது எது அப்படின்னு கேட்டால் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய கனவு போல தான் இந்த பிரம்மம் வந்து இந்த பூமியாகவும் இந்த பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு மரமாகவோ செடியாகவோ இல்லை நம்ம வந்து வேற என்ன சொல்லக்கூடியது கடலில் ஏற்படக்கூடிய அலையாகவோ செடி கொடி அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது இதர வஸ்துக்கள் எல்லாமே பிரம்மம் தான் அப்படி இருக்குது ஆனால் இது என்ன இதெல்லாம் உண்மைன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம் இதெல்லாம் பிரம்மஸ்வரூபங்கிறது மறந்துட்டோம் பிரம்மங்கிறது இருக்கு அது என்றைக்குமே மறையவே மறையாது ஆனால் இங்கே நம்ம உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த எல்லா பொருட்களும் ஒரு கட்டத்தில் அழிஞ்சிடும் அப்போது அழியக்கூடியது ஒன்று நிலையாக நிற்பது கிடையாது அழிவில்லாத ஒன்றுலேருந்து தான் நம்ம வந்தோம் நாமும் அழிவற்றவர்களும் எந்த விதமான மாறுதலுக்கும் உட்படாத ஒருத்தர் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறத நமக்கு வந்தே ஆகணும் இந்த கற்பனை காட்சி அப்படிங்கிறத நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் வானத்தில் நான் ஒரு பட்டணத்தை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரியான் காற்றுல ஓவியம் வரைகிறதுக்கு ஒப்பானது அப்படிங்கிறாங்க ஸோ ஈவன் த ஒரு அழகாக ஒரு ஓவையெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள் இந்திரஜாலத்தை விட பயங்கரமான ஒரு மயக்கம் கொண்ட ஒரு நிலையம் இந்த உலகம் அப்படிங்கிறது உண்மைன்னு இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் வெறும் ஒரு சூன்யமான ஒரு தோற்றம் நீ என்ன நினைக்கிறியோ அது போல தான் இந்த உலகம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் நான் வந்து ஒரு இடத்துல இருந்தேன் அந்த இடத்துல வெளியே வந்தேன் இது எப்படி நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் வெறும் ஒரு கற்பனை காட்சியை தவிர மித்தபடி வேறு எதுவுமே ஒன்று அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஸோ முழுக்க முழுக்க இது என்னுடைய ஒரு கற்பனை இந்த கற்பனை எப்போ உடையும் இப்போ நான் வந்து உண்மைன்னு ஒரு விஷயங்களை நம்பிக்கிட்டு இருக்கேன் நான் உண்மைன்னு நம்பிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் எப்போ உடையும் அதை விட பலம் பொருந்தி வேறு ஏதோ ஒன்று எனக்கு உண்மைன்னு நம்புறதுக்கு எனக்கு முன்னாடி ஒன்று வந்து நிற்கணும் அப்போ தான் இவ்வளோ நாள் நான் நம்பிக்கிட்டு இருந்தது உடையும் கரெக்டு தானே அப்போ இந்த உலகம்தான் உண்மைன்னு இவ்வளோ நாள் நம்பிக்கிட்டு இருந்தது எப்போ உடையும்னு சொன்னால் இந்த உலகம் ஒரு கற்பனை உண்மையான ஒரு நிலை இருக்குன்னு சொல்லக்கூடியதற்கு இருக்கணும் உண்மையான மாறாத ஒரு தன்மை பிரம்ம அப்படிங்கிறது உணரும் பொழுது இதெல்லாம் உனக்கு ஆயிடும் எது இந்த உலகமும் இந்த உலக வாழ்க்கையும் நான்கிற ஒன்றும் எல்லாமே உண்மை இல்லைங்கிறது உனக்கு முழுக்க முழுக்க ஆயிரும் அதுதான் உண்மையாலுமே இருக்கக்கூடிய நிலைப்பாடான ஒரு தன்மை அப்படிங்கிறாங்க அப்போது பேட்டன் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறாரு சரி எல்லாமே உண்மை இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்க ஆனால் இந்த கனவு இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே கனவுன்னு சொல்கிறீங்க இல்லையா எல்லாமே சொப்பனம் எல்லாமே ஒரு கனவு தான் நாங்கிறது ஒன்றும் இல்லை இந்த உலகம்னு ஒன்றும் இல்லை எல்லாமே ஒரு கனவு தான் பிரம்மம் தான் உண்மையாலுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படின்னு சொல்கிறீங்க சரிங்க ஓகே அதெல்லாம் ஓகே ஆனால் இந்த கனவுன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையும் கூட இருக்குது இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த இருவேறு தன்மைகள் இருக்கு அது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு முனிவர் அதுக்கு என்ன பதில் சொல்கிறார்னா காலம் தேசம் நம்மளுடைய செயல் உணர்ச்சி இது எல்லாமே பார்த்தோம்னா அறிவுனு அறிவினால் அறிவில் ஏற்பட்டு ஒரு சிறு மாறுபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இது எத்தனையுமே காலம் அதாவது நம்ம டைம்னு சொல்லக்கூடியது தேசம் இருக்கக்கூடிய இடம் அப்புறம் அதில் ஏற்படக்கூடிய செயல் இந்த செயலினால் நமக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சி இல்லை ஒரு சில நேரத்தில் உணர்ச்சினால செயல் செய்வோம் இந்த நாலுமே பார்த்தோம்னா எல்லாமே நம்மளுடைய அறிவினுடைய மாறுபாட்டில் ஏற்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் இது எல்லாமே இப்போது இந்த பூமி அப்படிங்கிறதுக்கு வந்துட்டோம் இந்த உடல் அப்படிங்கிறதுக்கு எடுத்துட்டோம் இதை இந்த உடலை வைத்து நம்ம ஒரு சில காரியங்கள் அப்படிங்கிறத செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன் இதெல்லாம் உண்மையினு நம் நம்பிக்கிட்டு செஞ்சிகிட்ருக்கோம் இந்த காரியங்கள் செய்யும்பொழுது நம்ம பூஜை மந்திரம் மருந்து அதுக்கப்புறம் வேறு இதர விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய காரியங்களை வந்து வெற்றி அடைய வச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கோம் இப்போ இந்த காரியங்கள் வெற்றி அடையும் பொழுது இந்த காரிய வெற்றி அப்படிங்கிறது நீங்கள் உண்மைன்னு நம்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் உண்மைன்னு நம்பிக்கிட்டு தான் இருப்பீங்க அதில் எந்த விதமான ஒரு மாறுபாடும் வரவே வராது இதனால தான் ஏன் எனக்கு நடந்தது இதனால தான் எனக்கு நோய் வந்தது இதனால தான் என்னுடைய நோய் குணமாச்சு இது செஞ்சதுனால தான் எனக்கு பாவம்னு ஒன்று ஏற்பட்டது இது செஞ்சதுனால தான் எனக்கு புண்ணியம் ஏற்பட்டது இதற்கெல்லாம் இதுதான் காரணம் இப்படி இப்படி செஞ்சு இப்படி இப்படியெல்லாம் நடக்கும் இந்த ஒரு விஷயத்திற்கு மேலே நீங்கள் அப்படியே ஆழமாக போய் பதிஞ்சு அப்படி நின்றுருவீங்க அதில் எந்த விதமான ஒரு மாறு அது வந்து உண்மை இது இது உண்மை இதுமாதிரி இது உருவஸ்வரூபமாக இருக்குது அப்படின்னு இந்த ஒரு நிலை மாறுபாடு வருவதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டதுன்னா இதற்கு அப்பாற்பட்ட ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா இதெல்லாம் நிலையில் நீ இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ என்னாகும் இதெல்லாம் திட சம்பந்தமான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்களே இது இப்படி தான் அப்படின்னு அது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவனுடைய முதிர்ச்சி உங்களுக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் என்னாகும் எத்தனையுமே தவிடுபடியாக அடிச்சு உடஞ்சிருமா கம்ப்ளீட்டாக அப்போ இங்கே மாறுபாடு கொள்வது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய அறிவுன்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல மாறுபாடு அப்படிங்கிறது ஏற்படுது ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வரைக்கும் அது உண்மைன்னு சொன்னால் அது உண்மை அது இருக்குது அப்போ இப்படி தான் அதற்கு அப்பாற்பட்டு போகும்பொழுது உங்களுடைய அறிவினுடைய முதிர்ச்சி அப்படிங்கிறது அறிவு அதிகமாகிடுது அப்போ என்ன ஆகுது இதெல்லாம் ஒன்றும் இல்லையா இதெல்லாம் வெறும் கற்பனை எவ்வளோ நாள் எதையாக போய் நம்பிக்கிட்டு இருந்தேன் சிவபாக்கிய ஏற்பாடு இறைவனை வந்து உண்மை அப்படிங்கிறத ப பார்த்து புரிஞ்சுக்கிற முன்னாடி வரைக்கும் கண்டு நான் பறித்தெறிந்த பன்மலர்கள் எத்தனை பாலிலே செபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை இந்த இந்த பாட்டு பாடுவார் அப்போ இதெல்லாம் இவ்வளோ இது இப்படியெல்லாம் பண்ணினாதான் இறைவனை அடைய முடியும்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை அப்படிங்கிறது இறைவனை உண்மையாலுமே உணர்ந்ததுக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இது எல்லாமே வேஸ்ட்டு அப்போது ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது அதுதான் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறவாரு இதுக்கு உண்மை அது ஒடையிற அளவுக்கு அதற்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா இது எல்லாமே பொய்யா மாறிடும் அப்போ இங்கே முதிர்ச்சி அடைவது என்ன அப்படின்னு சொன்னால் உன்னுடைய அறிவு அப்படிங்கிறது தான் அப்போ நீ பார்ப்பது எல்லாமே பகுத்து அறிந்து உணர்வது அத்தனையுமே எதை பொறுத்தது உன்னுடைய அறிவை பொறுத்தது தான் அப்போ நீ எது உண்மைன்னு நம்புகிறையோ அது மட்டும்தான் உனக்கு நிஜம் அதை தவிர்த்து மித்து எதுவுமே உனக்கு நிஜம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அப்போது உனக்கு வந்து இந்த விழிப்பு நிலையோ கனவு நிலையோ ஆழ்ந்த உறக்க நிலையோ இதில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே உனக்கு வெறும் ஒரு கற்பனை காட்சி இது வந்து அந்தந்த நேரத்துக்கு அதாவது நிஜமாக உனக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய சமமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது உனக்கு சுட்டி காட்டி அதனுடைய நியதி வந்து உனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ண போகிற சம அமைதியாக இருப்பேன் வேறு என்ன உங்கள்கிட்ட இருக்க போகுது இதுதான் வந்து ஒரு ஞானமடைந்த ஒரு ஒருத்தனுடைய ஒரு நிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அவன்கிட்ட வந்து எந்த விதமான மாறுபாடும் ஏற்படாது அவன் வெசாமல் இருப்பான் அவனுக்கு பார்க்குறது எல்லாமே கற்பனையாக தெரியும் பிகாஸ் இதுக்கு இது எல்லாமே என்னுடைய கற்பனைகள்னாலும் தோன்றினது தான் இது ஒரு நிலைப்பாடோட அமைதியை நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் நான் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு நிலைக்கு போய்ட்டே நடத்தும் ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது இது எல்லாமே சமமாக தெரியும் தடை ஸோ ஒரு ஞானம் அடைந்தவர்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி தான் இருக்கு இப்படி தான் நம்ம வந்து இது இது எல்லாமே வந்து கனவு தான் அப்படின்னு சொன்னாலுமே இது இருக்குது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இருக்குன்னு நீ நம்புற வரைக்கும் தான் அது இருக்குது இது இருக்குது இது இல்லைன்னு சொல்லக்கூடியதை புரிந்து கொள்வதற்கு உணர்ந்து கொள்வதற்கு உண்டான ஒரு மேல்நிலையை நீ அடைந்து விட்டாய் அப்படின்னு சொன்னால் நீ நம்பிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் உடச்சிடுவேன் தள்ளி விட்டுருவே நீ ஓ இதெல்லாம் இல்லையா இதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இடத்துக்கு புறந்தள்ளிடுவேன் ஸோ இந்த இடத்துல வந்து அறிவு அப்கிரேட் ஆகணும் அப்கிரேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போய் நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னி எல்லாமே பொய் அப்படிங்கிறத நம்மளால் இது பண்ண முடியும் ஸோ அது வரைக்கும் இதெல்லாம் உண்மைன்னு நம்ம நம்பிகிட்டு தான் இருப்போம் வேறு வழி இல்லை இது மாதிரி ஆயிரத்தெட்டு உபதேசம் படித்தாலும் சரி ஏகப்பட்ட நூட்கள் பார்த்தாலும் சரி அது அந்த அப்கிரேட் ஆகி அந்த உணராத வரைக்கும் இதெல்லாமே நமக்கு வந்து என்னவா தெரியும் இதெல்லாம் உண்மை உண்மைதான் பைத்தியம் பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏதோ புத்தகத்தை படித்து பேசிகிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் இருக்கும் விச் இஸ் ஓகே அது அந்த நிலைக்கு அதுதான் சரி மேல்நிலை அடையும் போது இது சரி இது இது வந்து மாறுபாடான ஒரு தன்மை அப்படிங்கிற நமக்கு ஏற்படும் அவ்வளோதான் ஓகே ஸோ இன்னும் இருக்குது வரும் இந்த மாதிரி இன்னும் நிறையா குழப்பறது போல் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் வந்தாலுமே கொஞ்சம் மெனக்கட்டும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அதாவது அவங்க முழுக்க முழுக்க சொல்கிறது நீ பார்க்குறதும் உண்மை இல்லை உண்மை இல்லை உண்மை இல்லை எல்லாம் கற்பனை தான் கற்பனை தான்ட்டே இருக்கிறாங்க இதுதான் ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு லெவலுக்கு நம்ம வந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் போதும் ஏன் ஸோ இதான் இன்றைக்கு உண்டான பதிவு இன்னும் ஒரு சில சுவாரஸ்யமான முன்னாடி ஒரு தடவை ஒரு லீலாவதிக்காக தான் சொன்னல எனக்கு தெரிஞ்சு இப்போ அடுத்த பதிவில் அது வரும்னு நினைக்கிறேன் ஒரு கண்டினியூஷன் அது அங்கே முடிஞ்சு ஒரு கனெக்ட் இங்கே கொண்டு வந்து லிங்க் பண்ணுவாங்க ஸோ பார்க்கலாம் ஏன் நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம் அதுவரையும் தவற எண்ணங்கள் நான் உங்க இடத்துல கண்டப்பானேன் நன்றி வேல் கட்சி வே